குட்டீஸ் வாங்க ஒரு ஸ்டோரி சொல்றேன். சேகர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ரெண்டு பசங்க. ரெண்டு பசங்களும் வெளிநாட்டுல இருந்தாரு. இவங்க இந்தியால இருந்தாரு. அவரு தனியா இருந்தாரு. அதனால வந்து ரெண்டு டாக வளர்த்தாரு. ஒரு டாக் பேர் ஸ்வீட்டி, ஒரு டாக் பேர் கியூட்டி. ரெண்டு டாகும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வளர்க்கறாருல அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வளர்க்கிறவர் சேகரும் டெய்லி ரெண்டையும் வாக்கிங் கூட்டிட்டு போவாரு, நல்லா கவனிச்சுப்பாரு, நல்லா குளிப்பாட்டுவாரு, நல்லா சந்தோஷமா ஹாப்பியா தான் இருந்தாங்க மூணு பேரும். ஆனா சேகரோட பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா, அப்பா நீ எதுக்கு தனியா இருக்க, நீ வந்து எங்களோட வெளிநாட்டுக்கு வந்துடுப்பா, இந்தியால உனக்கு என்ன வேலை, யாரும் இல்ல, நீ வந்துருப்பா, நீ வந்துருப்பான்னு ரொம்ப டெய்லி தொந்தரவு பண்றாங்க. நீ வயசான காலத்துல தனியா இருக்க வேணாப்பா. நான் தனியா இல்லடா, ரெண்டு குட்டி நாகம் குட்டி நாகோட தான்டா இருக்கேன்னு அவங்க அவரு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. ஆனா பசங்க கேட்கல, நீ வந்துரு 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 வந்துருன்னு தொந்தரவு பண்ணாங்க. தொந்தரவு பண்ணோடனே சரின்னு சொல்லிட்டு அவரையும் இவ்வளவு தொந்தரவு பண்றாங்களே பசங்க, பசங்க கூட இருக்கணும்ல, ஆசையா இருக்கும்ல, பேரம் பேத்திகளாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல, அதனால சரி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்வீட்டுக்கிட்டையும் கியூட்டிக்கிட்டையும் அவரு டெய்லி சொல்லுவாரு, இந்த மாதிரி அப்பா வந்து அண்ணாக்கள் ஊர்ல ஊருக்கு போறேன், நீங்க ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும். ஸ்வீட்டி உன்ன நான் என் சொந்தக்காரங்க வீட்டுல விட போறேன், கியூட்டி உன்ன ஆப்போசிட்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுல விட போறேன். ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே நீ பண்ணக்கூடாது, கொலைச்சு கிழச்சு கடிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ரெண்டு டாகும் என்ன பண்ணிச்சோ அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரே சரி சரி சரி, மண்டைய மண்டைய ஆட்டம். ஊருக்கு போற நாளும் வந்தது. ஸ்வீட்டிய கொண்டு போய் பின்னாடி தெருவில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல கொடுத்துட்டாரு, கியூட்டிய ஆப்போசிட்ல இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ரெண்டு பேர்கிட்டயும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கடைசி அந்த டாக் கிட்டையும் சமத்தா இருக்கணும், நம்ம பசங்களாம் கொண்டு போய் எங்கேயாவது விட்டா சொல்லுவோம்லோ ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா, அதே மாதிரி அவரு அந்த டாக் ரெண்டு கிட்டையும் ஸ்வீட்டு கிட்டையும் கியூட்டி கிட்டையும் சமத்தா இருக்கணும் என்ன, சமத்தா இருக்கணும் என்ன பத்து வாட்டி சொல்லிட்டு மனசே இல்லாம அழுதுட்டேதான் ஊருக்கு போனாரு. அப்புறம் வந்து ஸ்வீட்டியும் கியூட்டியும் தனித்தனியா போயிடுதோ அதுக்கு ரெண்டும் சோகமா தான் இருந்தது. ஒரு நாள் வந்து கியூட்டி அப்படியே சோகமா வாசல் நின்று இருக்கும்போது ஒருத்தர் வந்து டாக கூட்டிட்டு இருந்தார். அந்த டாக பார்த்தா அது ஸ்வீட்டி. கியூட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, கலைக்க ஆரம்பிச்சு. அட அந்த ஸ்வீட்டியும் ரெண்டு பேரும் பயங்கரமா க்ளோஸ் ஆகி ஸ்வீட்டியை கூட்டின்னு போறவருக்கு பின்னாடியே கியூட்டி போச்சு வீடு வரையும் போயிட்டு. அப்புறம் வீட்டுல நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் பை சொல்லிட்டு அது வந்துடும் இவங்க வீட்டுக்கு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது. இதே வேலையா போச்சு, டெய்லி வாக்கிங் வருவாரு, டெய்லி இதுவும் பின்னாடி போகும், அங்க நின்னு பை சொல்லிட்டு வீட்டுக்கு வரும், அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகும், வீட்டுக்கு வரும். இதே வேலையா போச்சு. இத வந்து ஸ்வீட்டி வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பாட்டி பாத்துட்டே இருந்தா. டெய்லி இந்த இன்னொரு நாய் வருது வாசல்லையே தான் நிக்குது, அப்படியே பாக்குது, மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு தட்டுல வந்து பால் சோறு பிசைஞ்சு அந்த கியூட்டிக்கு வைக்கிறா. கியூட்டியும் நல்லா சாப்பிடுது. பாட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் பண்ணான். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் இதுவும் டெய்லி அந்த சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பாட்டிக்கு நன்றி சொல்ற மாதிரி வாழ வாழ ஆட்டிகிட்டே இருக்கும். நாயெல்லாம் வாழ ஆட்டினா அது நன்றி சொல்லுதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஒரு நாள் என்னாச்சு, பாட்டி அதேமாரி சாப்பாடு கொடுத்துட்டு நேரா போனான் வீட்டுக்கு போகாம. உன்னை கியூட்டி பாக்குது, இது என்ன பாட்டி டெய்லி சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்குள்ளதான் போவா, இன்னைக்கே பாட்டி நேரா போறாளே, சரி பாட்டி எங்க போறான்னு நம்ம போய் பார்க்கலாம், பாட்டி தானே வயசானவ தானே, சரி துணைக்காவது போலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போச்சு. பாட்டி வந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வரான். கியூட்டியும் அதே மாதிரி பின்னாடியே வருது. பாட்டி வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டுக்கு போயிடுது. இதே மாதிரி டெய்லி பாட்டி செய்யறான். பாட்டி அதே மாதிரி சோறு போட்டு குளிக்க போயிடுவா, வருவா போவா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா. ஒரு நேரம் நினைச்சு அதே மாதிரி குளிக்க போகும்போது பாட்டி ஆத்துல இறங்கி குளிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல பாட்டியை காணும். கியூட்டி சுத்தி சுத்தி பாக்குது, ஐயோ பாட்டியை காணி ரொம்ப குலைக்குச்சுது. அப்படியே குலைச்சு 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 எல்லாரும் ஒரு நாலஞ்சு பேர் என்னடா நாய் இப்படி குலைக்குதுன்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா ஆத்த பார்த்து குலைக்குது. அப்படியே குலைச்சு சரி ஆத்துல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் ஆத்துக்குள்ள இறங்கி தேட போனா பாட்டி அப்படியே முழுகிட்டே இருக்கா. நல்ல வேலை எல்லாரும் சேர்ந்து பாட்டியை காப்பாத்தி கரைக்கு கொடுத்து சேர்த்துட்டாங்க. சேர்த்துனோடனே எல்லாரும் சொல்றாங்க பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க பாட்டியம்மா நீங்க பொழைச்சதே இந்த நாயாலதான், இந்த நாய்க்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே பாட்டி அப்படியே இந்த நாய் பண்ணு சார் நம்ம துணியோடு வச்ச பால் சோறுக்காக இது நன்றியோட நம்மளை காப்பாத்திருக்கு பாருன்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் கியூட்டியும் அப்படியே வந்தது, பாட்டியும் பின்னாடியே வந்தா வீட்டுக்கு போயிட்டா. பாட்டியோட பையன் கிட்ட போய் பாட்டி இந்த விவரத்தை சொல்றான். பாட்டியோட பையன் வந்து போலீஸ். பாட்டி வந்து இந்த விஷயத்த சொன்னோடனையும் அந்த போலீஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா இவ்வளவு நல்ல நாய நம்ம மிஸ்
கூடாது, நம்ம இந்த டாக எடுத்துட்டு போய் மோப்ப டாகா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம திருடங்க அவர் திருடங்களை எல்லாம் கண்டுபிடிக்க மோப்ப நாய் வச்சிருப்பாங்கல்ல போலீஸ், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். அவருக்கு ஒரு யோசனை வந்தது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கியூட்டி வரும்போது பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பின்னாடியே போய் யார் வீட்டுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தெருவில் அந்த வீட்டுக்கு போச்சு. போனோடனே அந்த வீட்டில் போய் அந்த போலீஸ்கார் கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த டாக் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கு, நேற்றுக்கு எங்கள் அம்மாவை ஆற்றுலேருந்து காப்பாத்துச்சு, இவரும் இதோட புத்திசாலித்தனம் வீணாக போகக்கூடாது, நீங்கள் இந்த டாகை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் எடுத்து போலீஸில் போய் மோப்ப நாய் ட்ரைனிங் எடுத்து அது வந்து பெரிய நாய்க்குட்டி பெரிய ஆளாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னோடையும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமும். அப்படியா, எந்த வீட்டுக்காரர் தான் எனக்கு இந்த டாகு கொடுத்தாங்க, நீங்கள் வேணா எடுத்துகிட்டு போங்க, இது நல்ல விஷயத்துக்கு தான் கேட்குறீங்க, இது வந்து மோப்ப டாகா பெரிய ஆளாக ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இந்த ஸ்கூட்டியை கூட்டிகிட்டு அந்த போலீஸ்காரர் போயிட்டார். போயிட்டு மோப்ப நாய்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களே ஒரு இடம், அந்த ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டார். கொண்டு போய் விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த டாக் என்னாச்சு, கியூட்டி பாவல்ல ஸ்வீட்டியை டெய்லி பார்க்குமே, அது அது அப்படியே சோகமா அப்படியே உட்காந்துருந்தது. அது சாப்பிடவும் இல்லை, ட்ரைனிங்கும் பண்ணல, எதுவுமே பண்ணல, குலைக்க கூட இல்லை, அது மாதிரி உட்காந்துது, சோறும் சாப்பிடவே இல்லை ஒரு நாள் கூட. ஒரு நாலு நாள் ஆச்சு அப்படியே அந்த நாய் சோகமா அப்படியே மயக்கமா இருந்தது. உடனே அந்த போலீஸ்காரங்க ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்கல்ல, அவர் வந்து இவர்கிட்ட போலீஸ்கார்கிட்ட கொண்டு வந்து விட்டார்ல, அந்த நாய் கொண்டு வந்து விட்டார்ல, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்து விட்ட நாய் வந்து சோகமாவே இருக்கு, அது எந்த ட்ரைனிங்கும் பண்ணிக்கல, சாப்பிடவும் மாட்டேங்குது, ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனையும் இவர் போய் இந்த டாகை பார்க்குறோம். அது அப்படியே ஒரு மூலையில படுத்துட்டு இருக்கு, அப்படியே சோகமா படுத்துட்டு இருக்கு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, என்னடா இது, நம்ம புத்திசாலி டாகுன்னு நினைச்சோம், இது வந்து இப்படி சோகமா படுத்துட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவன் அம்மாட்ட சொல்றாரு. அவன் அம்மாட்ட சொன்னி, அவன் அம்மா அப்பதான் சொல்றான், ஏய் நான் ஒண்ணு சொன்னேன் இல்லடா, டெய்லி வந்து இந்த நாய் வந்து எந்த வீட்டுல வந்து பாத்துட்டே இருக்கும், எந்த வீட்டுல ஒரு நாய் இருக்கு அதை பாத்துட்டே இருக்கும், அப்புறம்தான் வந்து இது பை சொல்லிட்டு அப்புறம் போகும்னு சொன்னேன்ல, ஒருவேளை இந்த நாயும் அந்த நாயும் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு அந்த பாட்டி சொல்றான். சொன்னது, சரிம்மா நான் ஆப்போசிட் வீட்டுல போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீட்டுல போய் இவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து கியூட்டியை கொண்டு போய் ட்ரைனிங்ல விட்டேன், அது ரொம்ப சோகமா இருக்கு, அது சாப்பிடவே இல்லையா, ஒருவேளை இந்த டாகும் அதோட ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறார். கேட்டதும் அவர் சொல்ற, ஆமாங்க, இந்த டாகும் அந்த டாகும் ஒரே வீட்டுலதான் வளர்ந்தது, அவரு என்னோட சொந்தக்காரர் தான், அவரு என்கிட்ட ஒரு டாகை கொடுத்துட்டாரு, ஒரு டாகை ஆப்போசிட்ல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாரு, ஒருவேளை அதனாலதான் இருக்கும், நீங்க வேணா இந்த டாகை கூட்டிட்டு போய் அங்க காட்டுங்க, கியூட்டி காட்டுங்க, அது சரியானதும் கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்னதும், சரி இந்த டாக் அப்படி இதுவும் அதி புத்திசாலி தான், நல்ல புத்திசாலி டாக் இந்த ஸ்வீட்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதும் அவர் என்ன சொல்றாரு, சரி இந்த டாகும் என்கிட்டயே கொடுத்துருங்க, இதையும் நான் ட்ரைனிங் வச்சு இதுவும் மோப்பன் ஆயிலே பெரிய ஆள் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னா, நீங்க நல்ல விஷயத்துக்கு தானே கேக்குறீங்க, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த டாகையும் கூட்டிட்டு, இதை வந்து பார்த்தா கட்டி போட்டிருக்கு, டாகு கட்டி இருந்தது, வாசல கட்டிருந்தது, அதுவும் அப்படியே சோகமா தான் இருந்தது, ஏன்னா கியூட்டியை பார்க்கல, ஆனா அது சாப்பிட்டுரும், ஏன்னா வீட்டுல இருக்காங்களா அவங்க சாப்பிடணும்னு சொல்லி அதட்டி சாப்பிட வச்சிருவாங்க. வந்து இது என்ன பண்ணுச்சோ, இதுவும் சோகமா தான் இருந்தது. சரி இவரு அந்த ஸ்வீட்டியை கூட்டிட்டு கியூட்டி கிட்ட போய் விடுறாரு. கியூட்டி அந்த ஸ்வீட்டியை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம், அதுக்கு ஐயோ ஸ்வீட்டின்னு அப்படியே வந்து கட்டிடுச்சு, கட்டிட்டு அதுக பாஷையிலேயே அதுக்கு பேசிக்கிச்சு, அவ்வளவு அழகா பேசிக்கிச்சு. இந்த போலீஸ்காருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து கியூட்டி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சது, ட்ரைனிங் பண்ணிச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணி மோப்ப நாயிலேயே பெரிய அவார்டெல்லாம் வாங்கிடுச்சு. ரெண்டு நாயும் திருடங்கெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, மோப்ப நாய் தானே கண்டுபிடிக்கும், ட்ரைனிங் எடுத்து ரெண்டு டாகும் நிறைய அவார்டெல்லாம் வாங்குச்சு. இந்த போலீஸ்காருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அப்புறம் எத்த வீட்டுல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்றாரு, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல கியூட்டி இருந்ததுல அவங்க கிட்டையும் போய் சொல்றாரு. சொன்னது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஓ அப்படியா, ரெண்டு நாயும் பெரிய ஆள் ஆயிடுச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரர் வந்து வெளிநாட்டுல இருக்காருல்ல அவருக்கு போன் போட்டு சொல்றாரு சேகருக்கு, இந்த மாதிரி சேகரன்னா இந்த மாதிரி உங்க ரெண்டு நாயும் அப்படி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு, மோப்ப நாயா ஆயிடுச்சு, போலீஸ்ல சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னி அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியா, என் ரெண்டு டாகும் ரொம்ப சமத்து, நீங்க வந்து அதோட போட்டோலாம் எனக்கு அனுப்பி வைங்கன்னு அவர் கேட்கிறாரு. வெளிநாட்டுல இருக்கிறவரு கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு சேகர். சேகர் வெளிநாட்டுல இருந்துட்டு அவ்வளவு சந்தோஷமாயி தன்னோட பசங்க கிட்ட எல்லாம் இந்த ஸ்வீட்டியை பத்தி கியூட்டியை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாரு. என்ன குட்டீஸ், நல்லா இருக்குல்ல, ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைங்களை வளர்த்து அதுக்கு நல்ல மார்க் வாங்கி அவார்டு வாங்கினா எவ்வளவு பெருமைப்படுவாங்களோ
அந்த அளவுக்கு ஷேகர் வந்து அந்த டாகை வளர்த்து அது அவார்டெல்லாம் வாங்கும்போது அவ்வளோ பெருமைப்பட்டாங்க. எப்படி நல்லா இருந்ததுல அவ்வளோ அப்படியே தன் குழந்தை வாங்கின மாதிரியே அவ்வளோ ஆசையாக பார்த்தாரு. அது மாதிரி தான் டாக் பிராணிகளை வீட்டு விலங்குகளில் வளர்த்தோம்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும், எல்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும், நன்றியுடையதாக இருக்கும். அதுகளும் நல்ல புத்திசாலி, நம்ம தான் அதுகளை வந்து பார்த்து நல்லா வளர்க்கணும். என்ன குட்டீஸ், உங்க வீட்டில எல்லாம் நாய் இருக்கா, வளர்க்குறீங்களா? ஓகே, வளர்த்தீங்கன்னா இனிமேல் அதுகளோட நல்லா பேசுங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், பை. நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். பை குட்டீஸ்.